பெங்களூரு புரோகிராமர்கள் பிஸ்வத்மா நாயக் மற்றும் சித்தார்த் கௌதம் சேர்ந்து உருவாக்கியது தான் சிங்காரி ஆப். 2019 ஆப் உருவானாலும் பெரிய பிக்கப் இல்ல. சமீப காலமா இந்தியா சீனா சண்டைக்கு அப்புறம் சிங்காரி ஆப்புக்கு நல்ல பிக்கப் கிடைச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, லடாக் எல்லையில 20 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்ட விஷயத்திற்கு பிறகு 3 நாட்கள்ல 500,000 பேர் சிங்காரி ஆப்பை டவுன்லோடு செஞ்சிருக்காங்க. டிக்டாக்கை விட்டு வெளியே வர்றதும் அதிகமாயிருச்சு. பிரபலங்கள் இது ஒரு பதிவாகவே பண்ணிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு போட்டியா இந்த ஆப் உருவானாலும் டிக்டாக்கை விட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது தான் சிங்காரியோட சிறப்பு. இதுல ஆடியோ வீடியோ அப்லோடு பண்ணலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிற மாதிரி அரை நிமிட வீடியோ ஜிப் ஃபைல்ஸ் டவுன்லோடு பண்ணலாம், ஆப் பயன்படுத்துறவங்களோட தனியா மெசேஜ் பண்ணலாம். இந்த வசதி டிக்டாக்ல இல்ல. இப்போதைக்கு இந்தி, ஆங்கிலம், மராத்தி மற்றும் தமிழ் உட்பட தென் மாநில மொழிகள்ல இந்த ஆப்பை பயன்படுத்திக்கலாம். டிக்டாக்ல வீடியோ பண்ணினா வெறும் புகழ் மட்டும்தான் கிடைக்கும். இதுல நம்ம வீடியோ வைரல் ஆனா யூடியூப் மாதிரி காசு மேல காசு வந்து கொட்டுமா? இது குறித்து பிஸ்வத்மா நாயக் கூறியது. எங்க ஆப் மேல நம்பிக்கை வச்சு நிறைய கிளைண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ண வராங்க. இத பத்தி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் போது சோசியல் பிளாட்ஃபார்ம்ல எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து ஃப்ரீயா அப்லோடு பண்றதை நாங்களும் தொடர முடியும் என்றார். இந்த ஆப் எப்போதான் இனிஷியேட் ஆயிருக்கு. ஆப்ரேட் பண்றது ஈஸியா இருந்தாலும் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் தேவைப்படுது. வீடியோ அப்லோடு டவுன்லோடிங் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஆங்கிலம் தவிர இந்தியாவின் 8 மொழிகள்ல இருந்தாலும் ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு மாத்துவது சிரமமா இருக்கு. ரீஜியன் லெவல்ல தான் இருக்கு. இந்தியா லெவல்ல அப்ரோச் இருக்கணுங்கிறது யூசர்ஸோட கோரிக்கை. டிக்டாக் ஆரம்பத்துல கூட இதே பிரச்சனை தான். அது மாதிரி இதுலயும் சேஞ்சஸ் வரும். இந்த ஆப் மூலமா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாங்கிறது மற்றொரு சிறப்பு. இது டவுன்லோடு பண்றதுக்கு 31 MB தேவை. இதனால டிக்டாக் யூசர்ஸ் குறைஞ்சிட்டாங்களான்னு கேட்டா ஆமா குறைஞ்சிட்டாங்க. இந்தி நடிகர் மிலின் சோமன் டிக்டாக்ல இருந்து வெளியேறிட்டதா ட்விட்டர்ல போட்டத 91,000 ஃபாலோயர்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட ட்வீட்டை 21,000 தடவை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் பிக்பாஸ் பிரபலம் சாக்ஷி அகர்வால் டிக்டாக்ல இருந்து வெளியேறிட்டதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கடந்த மார்ச்ல 3.5 கோடி பேர் டிக்டாக் ஆப் டவுன்லோடு பண்ணி இருந்தாங்க. ஏப்ரல்ல 2.3 கோடி பேரா குறைஞ்சிருச்சு. May 23 வரை ஆப் டவுன்லோடு பண்ணினவங்க 1.7 கோடி பேர் தான். ஃபேஸ்புக்கோட இன்ஸ்டாகிராம் தான் டிக்டாக்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தது. அதுவும் இப்போ டிஜிட்டல் விளம்பரங்களை குறைச்சிட்டது. பிரதமர் மோடி சொன்ன ஆத்ம நிர்பார் சுயசார்பு தொழில் திட்டம் போல உள்ளூர் மக்களின் குரலாக இந்த சிங்காரி ஆப் வலம் வருகிறது.